இப்போ ஜியோகிராபி க்வெஸ்சன் பாருங்க. அமாங் த ஃபாலோயிங் கிராப்ஸ் கேன் பி அசோசியேட்டட் வித் தி ரட்டூன் கிராப்பிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரட்டூன் கிராப்பிங் அப்படின்னு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, சரியா? இது ஜியோகிராஃபில அக்ரிகல்ச்சர் பார்ட்டை பத்தி பேசுது. ரட்டூன் கிராப்பிங், வாட் இஸ் மீன் பை ரட்டூன் கிராப்பிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லாங்க. இப்ப சோளம், சொர்க்கம் இருக்கு இல்லைங்களா, சோளம், நம்ம சோளம்னு சொல்லுவோம். இந்த வெஸ்டர்ன் சைட் பாத்தீங்கன்னா தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு வாட்டி நம்ம அதை கல்டிவேட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ரூட்டை மட்டும் விட்டுட்டு அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஃபார்டர் பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரூட் ரிமைன்ஸ் இன் தி சாயில் அண்ட் இட் டெவலப்ஸ் இன்டு எ செகண்டரி கிராப், சரியா? அப்ப ஒரு வாட்டி நம்ம விதைச்சதுலது ரெண்டாவது வாட்டியும் வளர்ந்து நிக்கிறது தான் அவ செகண்டரி கல்டிவேஷன். இந்த ஒரு ஒரு கிராப் ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங் லீவிங் த ரூட்ஸ் அசைட் இன் தி சாயில் அண்ட் இட் டெவலப்ஸ் இன்டு எ நியூ பிளான்ட், அதுவும் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ், சரிங்களா? கமர்ஷியல் ஃபார்டர் பர்பஸ் அப்படின்னா, அப்ப ஒரு சீட்ல இருந்து நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஈல்ட் எடுக்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ரட்டூன் டைப் ஆஃப் கிராப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம், சரியா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது, நம்ம வீட்டுல எல்லாம் பண்ணி பார்த்திருப்போம். பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி அறுவடை பண்ணிட்டு அந்த வேர் அப்படியே மண்ணிலே விட்டுருவாங்க, ரெண்டாவது அந்த வேர்ல இருந்து இன்னொன்னு முளைச்சு வந்துட்டு அது அடுத்த ஈல்டு, அடுத்த ஒரு கொஞ்ச நாள்ல பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு வந்து கேட்டல் ஃபார்டரா யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ரட்டூன் கிராப்பிங். இதுதான் ரட்டூன் கிராப்பிங். அப்ப ரட்டூன் கிராப்பிங் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. என்னென்னலாம் கிராப்ஸ் அசோசியேட்டட் வித் பனானா, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்க அப்படின்னா, மெயின் ட்ரீ நிக்கும் போது, மெயின் பிளான் நிக்கும் போது சப்பார்டினேட்டா வளர்ந்துட்டே இருக்கும். அப்ப பனானா, ஓகே, ஃபர்ஸ்ட் சுகர் கேன். ஆமா, சுகர் கேன் இஸ் லைக் என்ன சொல்றது, ஒரு வாட்டி விட்டிங்க அப்படின்னா நம்ம இதை பெருசா பண்றது இல்லை, ஏன்னா அதோட சுகர் கண்டென்ட் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் வாட்டி செகண்ட் டைம்ல வரது சுகர் கண்டென்ட் கம்மியா இருக்கும்ன்றதுனால நம்ம அதை பண்றது இல்லை. ஆனா சுகர் கேன்ல வருவான்னு கேட்டீங்கன்னா, எஸ் வரும், சரிங்களா? தென் சொர்க்கம், நம்ம இப்ப பார்த்தது சோளம் கண்டிப்பா வரும், நம்மளே வீட்லயே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து 70 days கொடுப்போம், அடுத்து 35 to 40 days செகண்ட் ஈல்டு, செகண்ட் வாட்டி கட் பண்ணுவோம், சரியா? அப்ப சொர்க்கம். பைனாப்பிள் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வரும், சரிங்களா? பைனாப்பிள் அடுத்து 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 எக்ஸ்டென்சிவ்லி கல்டிவேட்டிங், இதுல இருக்கக்கூடிய அதிக வாட்டி கல்டிவேட் பண்றது என்ன அப்படின்னா இந்த பைனாப்பிள் தான், சரிங்களா? அப்ப ஆப்ஷன் வந்துட்டு 1, 2, 3 and 4. ஆல் தி 4 கிராப்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் தி ரட்டூன் கிராப்பிங், சரியா? ரட்டூன் கிராப்பிங் என்னன்னு பார்த்தாச்சு, அலர்க்கூடிய என்னென்ன கிராப்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சு. பனானா நம்ம வந்து மேக்சிமம் 2 to 3 times எடுக்கலாம். சுகர் கேன் 2 times, கண்டிப்பா 2 times ஃபார் ஷுர், ஏன்னா அந்த சுகர் கண்டென்ட் செகண்ட் வாட்டி எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும், பட் இட் இஸ் ஓகே வித் செகண்ட் டைம். சொர்க்கமும் அதே மாதிரி தான், 2 times வி கேன் கால்குலேட். ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து 70 days நம்ம வந்து கட் பண்ணிடுவோம், செகண்ட் வந்துட்டு 35 to 40 days நம்ம கட் பண்ணிடுவோம், சரிங்களா? அடுத்தது பைனாப்பிள், எக்ஸ்டென்சிவா அதிக வாட்டி பண்ணிக்கிட்டே இருக்கிறது பைனாப்பிள் தான். சோ ஆல் தி 4 கிராப்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் தி ரட்டூன் கிராப்பிங். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா, ஜியோகிராபி அக்ரிகல்ச்சர் பார்ட் இப்படிதான் இருக்கும் க்வெஸ்சன், சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபாரஸ்ட் ஹாஸ் ஹையஸ்ட் கார்பன் ஸ்டாக் பர் ஹெக்டர் இன் இந்தியா? கார்பன் ஸ்டாக், ஃபர்ஸ்ட் வந்து இந்த கார்பன் ஸ்டாக் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செல், அது அதோட பேசிக் காம்போனன்ட் என்ன அப்படின்னா கார்பன், சரியா? அப்ப எல்லா பிளான்ஸ் ட்ரீஸ் எல்லாமே நம்ம பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோல் ஆகட்டும், கோலோடைய ஃபார்ம், அடுத்த ஃபார்ம் கிரஃபைட் ஆகட்டும் இல்ல டைமண்ட் ஆகட்டும், அதோட எல்லா காம்பவுண்டுமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன். பெட்ரோலியம், கெமிக்கல், ஆல் தி க்ரூட் ஆயில்ஸ் ஃபார்ம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அதோட பேசிக் காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா கார்பன் தான். அப்போ இங்க இருக்கக்கூடியதுலயே கார்பன் ஸ்டாக் வந்து எந்த ஃபாரஸ்ட்ல அதிகமா இருக்கும்ன்றதுதான் க்வெஸ்சன், சரிங்களா? எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா, ஹிமாலயன் ட்ரை டெம்பரேச்சர் ஃபாரஸ்ட். ஒரு பெர் ஹெக்டருக்கு, ஒரு ஹெக்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல அதிகமான கார்பன் ஸ்டாக் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹிமாலயாஸ்ல நம்ம சொல்ல தேவையில்ல, ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய அங்க அந்த ட்ரை டெம்பரேட் ஃபாரஸ்ட். ட்ரை ஹிமாலயாஸ்ல நிறைய பிளான்ட் இருக்கிற இடத்துல, இப்ப இந்த நார்தன் கேஞ்சடிக் பிளைன்ஸ், இந்த தராய் ரீஜன்லாம் போனீங்கன்னா சோ மெனி பிளான்ஸ் வி ஆர் ஹேவிங், அங்க இருக்கக்கூடிய பிளான்ட் அங்க அந்த ட்ரை டெம்பரேச்சர்லாம் இங்க அது என்ன அதிகமா இருக்கும் அப்படின்னா, இந்த கார்பன் ஸ்டாக் அதிகமா இருக்கும் பர் ஹெக்டருக்கு. ஆனா இதுவே இங்க ஓவரால் ஈல்டு இங்க அதிகமா இருக்கும், பர் ஹெக்டர் ஈல்டு இதுல அதிகம், ஓவரால் ஈல்டு எதுல அதிகம் அப்படின்னா டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட்.
ஓவரால் ஈல்டு அதிகமாக எங்கே இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். ஏன்னா அதோடைய ஆக்சுவல் லேண்டோட சைஸ் வந்து பெருசு. இது வந்து பெர் ஹெக்டர் ஈல்டு அதிகம், ஆனால் இது ஆக்சுவலாக ஓவராலாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் இதோட கார்பன் ஸ்டாக் தான் அதிகம், சரிங்களா? ஓவரால் ஸ்டாக் இது அதிகம், பெர் ஹெக்டர் ஈல்டு எது அதிகம்னா ஹிமாலயன் ட்ரை டெம்பரேட் ஃபாரஸ்ட் அதிகம், சரியா? இது அக்கார்டிங் டு யார்னா, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வே ரிப்போர்ட் ஆஃப் 2011. அந்த ரிப்போர்ட் படி த ஆன்சர் இஸ் ஹிமாலயன் ட்ரை டெம்பரேட் ஃபாரஸ்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர், ஹேவிங் தி ஹையஸ்ட் கார்பன் ஸ்டாக் பர் ஹெக்டர் இன் இந்தியா, சரியா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சீ ஃப்ளோர் ஸ்ப்ரெட்டிங் ஹைபோதெசிஸ். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் ஜியோகிராஃபில ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீ ஃபுளோர் ஸ்ப்ரெட்டிங் ஹைபோதெசிஸ் தான். இந்த சீ ஃபுளோர் அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, பிஃபோர் வேர்ல்டு வார் டூ என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய இந்த ஓஷன் வாஸ் லைக் ஒரு டப் மாதிரி இருக்கும், வாஸ் பிளாட், ஓவரால் பிளாட்டா இருக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிஃபோர் வேர்ல்டு வார் டூ நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஒன்ஸ் வேர்ல்டு வார் டூ ஹேப்பனிங் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பை சப்மரைன்ஸ் த கண்ட்ரிஸ் ஆர் அட்வான்ஸ்ட் டு யூஸ் தி சப்மரைன்ஸ் அப்படி இருக்கும்போது, திடீர்னு இங்க இருந்துச்சுன்னா சீல வந்துட்டு சீயோட இந்த சர்ஃபேஸ் வந்துட்டு ஈவனா இல்ல, இட் இஸ் சோ அன்இவன் ஸ்ட்ரக்சர், சரியா? இட் இஸ் சோ அன்இவன் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ மெனி பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து லேண்டுக்கு லேண்ட் லெவலுக்கு வந்து ஐலாண்ட்ஸ், இது வந்து கயாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டாப்லெஸ் மவுண்டன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கயாட்ஸ். இது வந்து கான்டினென்டல் ட்ரென்ச், கான்டினென்டல் ரைஸ், இது வந்து ரைஸ், கான்டினென்டல் ரைஸ், கான்டினென்டல் ஸ்லோப், கான்டினென்டல் ஸ்லோப், கான்டினென்டல் ரைஸ், கான்டினென்டல் ட்ரென்ச், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கயாட்ஸ், அதுக்கப்புறம் ஐலாண்ட்ஸ், அதுக்கப்புறம் அப்சேல் பிளைன்ஸ், அப்சேல் பிளைன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீச்சருங்க. அடுத்து வந்துட்டு இப்படி இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, இதுதான் என்ன சொல்றாங்க, மிட் ஓசியானிக் ரிட்ஜஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டீப் ட்ரென்சஸ், ஓசியானிக் ட்ரென்சஸ், இப்படி வந்து உள்ளுக்குள்ள வந்துட்டு ஈவனா இல்லாம சோ அன்இவன் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. ஸ்லோப் இருந்துச்சு, ரைஸ் இருந்துச்சு, கான்டினென்டல் ட்ரெச் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கயாட்ஸ், ஏ டாப்லெஸ் மவுண்டைன் இருந்துச்சு, ஏ டாப் மவுண்டைன்ஸ் மேல வந்ததை வந்து நம்ம ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பிளைன்ஸ் அதை வந்து நம்ம அப்சைல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து சின்ன ட்ரென்ச் வச்சு ரெண்டு பக்கமும் மவுண்டைனியஸ் ரிட்ஜ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீச்சருங்க, சரிங்களா? இந்த பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி என்ன டைப் ஆஃப் லாவா அப்படின்னா அப்படியே ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? அப்போ சோ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இந்த மிட் ஓசியானிக் ரிட்ஜ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரென்சஸ், ஓசியானிக் ட்ரென்சஸ் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா மரியானா ட்ரென்ச், பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய மரியானா ட்ரென்ச், சரியா? இதெல்லாம் இப்படிதான் வந்துட்டு அன்இவனா இருந்துச்சு. இதை பத்தி பேசுறதா என்னன்னா, இந்த சீ ஃபுளோர் ஸ்ப்ரெட்டிங் தியரி, SFS தியரி ஆர் ஹைபோதெசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை யாரு கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திஸ் ஹைபோதெசிஸ் வாஸ் காயின்ட் பை ஆர்தர் ஹோல்ம்ஸ், நாட் ஆர்தர் ஹோல்ம்ஸ், இட் இஸ் ப்ரப்போஸ்ட் பை ஹென்ரி ஹெஸ். ஹென்ரி ஹெஸ் இந்த இயர் 1961. அப்போ த ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் ராங்ன்றப்பே வி கெட் த ஆன்சர், சரியா? ஒன் அண்ட் டூ, ஒன்லி டூ, ஒன் த்ரீ இஸ் கரெக்ட், சரியா? இட் இஸ் ப்ரொபோஸ்ட் பை ஹென்ரி ஹெஸ் இன் 1961. பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சோன்னே வி கெட் தி ஆன்சர். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், நம்ம அந்த இடத்துல போய் அந்த விஷயத்த நம்ம ஒரு வாட்டி படிச்சிருந்தா போதும், ஜஸ்ட் ஒன் லைன் நமக்கு வந்து அந்த கான்செப்டை கவர் பண்ணியிருந்தா போதும். இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நம்ம இந்தியா கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். வித்தின் 25 டேஸ் வி கேன் கோ த்ரூ
என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போலாரிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ராக்ஸ் ஆர் டு அட்ராக்டட் டு தி நார்த் போல், நார்த் போல் சரிங்களா, ரேதர் தன் தி சவுத் போல். என்ன ஆகும்னா, இந்த ஏர்த் வந்துட்டு அதோட போலாரிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓவர் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். இந்த நார்த் போல் வந்து சவுத் போலுக்கும், சவுத் போல் வந்து நார்த் போலுக்கும் டிராவல் ஆகுவாங்க. இதை தான் நம்ம வந்து போலாரிட்டி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த ரீசன்ட் ராக்ஸ்லாம் வந்துட்டு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த எரப்ஷன்னால ஃபார்ம் ஆனது தான் இந்த ராக்ஸ் எல்லாம் சரியா. இந்த கண்டினியூஸ் எரப்ஷன், கண்டினியூஸ் எரப்ஷன் மேலே இருக்கக்கூடிய சீ வாட்டர் அதை கூல் டவுன் பண்ணுது, இட் கேட் கன்வெர்டட் இன்டு ஏ ராக். கண்டினியூஸ் எரப்ஷன், சீ வாட்டர் கூல் டவுன், it is converted into a rock. So the rocks are younger, sorry, the rocks are younger. இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய rocks younger, இந்த பக்கமும் இங்கேயும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு எரப்ஷன் நடந்திருக்குல்ல, இங்க இருக்கக்கூடிய போலாரிட்டி நார்த்தில் இருந்துச்சு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ராக் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இதோட ஏஜ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும். போலாரிட்டி எதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கும், சவுத்த ஃபிக்ஸ் பண்ணிருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும். அதே அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த போலாரிட்டி நார்த்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும், அதோட ஏஜ் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இங்க நார்த். அப்ப ஆல்டர்னேட்டா இந்த பக்கம் இந்த பக்கமும் இந்த பக்கமும், அதாவது பக்கத்து பக்கத்துல இருக்கிறது ரெண்டும் ஈக்குவலா இருக்காது, இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிறது ஈக்குவலா இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா ரிட்ஜ் வந்து இந்த பக்கம் நார்த் போலாரிட்டி, இந்த பக்கம் நார்த் போலாரிட்டி, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது சவுத் போலாரிட்டி, சவுத் போலாரிட்டி, அடுத்தது நார்த், அடுத்தது நார்த், அடுத்தது சவுத், அடுத்தது சவுத். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஏஜ் இதுவும் ஏதும் சேமா இருக்கும். ஆனா இது ரெண்டு பக்கத்துல இருக்கிறது சேமா இருக்குமா? கண்டிப்பா கிடையாது சரியா. அப்ப இப்படிதான் டிஃபரன்ஷியேட் ஆகும் இந்த மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் சரியா. அப்ப போக 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 அந்த ஏஜ் அப்படின்றதும் அதிகமாயிட்டே இருக்கும். அடுத்தது, த ஓஷியானிக் கிரஸ்ட் ராக்ஸ் ஆர் மச் யங்கர் தென் தி கான்டினென்டல் கிரஸ்ட். ஆப்வியஸா கரெக்ட். ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து இப்போ ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. அப்போ திஸ் கான்டினென்டல் கிரஸ்ட், த ஓஷியானிக் கிரஸ்ட் ராக்ஸ் ஆர் நாட் மோர் தென் 250 மில்லியன் இயர்ஸ் ஓல்ட் நாட் மோர் தென் 250 மில்லியன் இயர்ஸ் ஓல்ட் ஆனா இதுவே பாத்தீங்க கான்டினென்டல் ராக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஓவர் தென் 3000 மில்லியன் இயர்ஸ் ஓல்ட் மில்லியன் இயர்ஸ் ஓல்ட் சரிங்களா மோர் தென் 3000 மில்லியன் இயர்ஸ் ஓல்ட் சோ த ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் 3 இஸ் கரெக்ட் சாரி ஆன் த ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் 3 இஸ் கரெக்ட் ஆப்ஷன் பி சரியா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் வச்சு அடுத்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இது காயின் பண்ணது யாரு? ஹென்ரி ஹிஸ். ராக்ஸ் ஆர் மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் ஆர் ஆமா ஹாவ் சேம் போலாரிட்டி, நார்த் நார்த், சவுத் சவுத், நார்த் நார்த், அடுத்து சவுத் சவுத், இப்படி ஆல்டர்னேட்டிவா அதோட போலாரிட்டி அப்படின்றது மாறிட்டே இருக்கும். இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய ராக்ஸ்ன்றது மச் எங்கரா தான் இருக்கும். கண்டிப்பா ஓஷியானிக் கிரஸ்ட் வந்துட்டு இப்பதான் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு, கண்டினியூஸா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கிறதுனால அதோட ஏஜ் வந்து கம்பேர் பண்ணும்போது மச் எங்கர் தந்தி கான்டினென்டல் ராக்ஸ் சரியா. த ஆப்ஷன் பி 213 இஸ் கரெக்ட். One is by Henry Hess. Next question polama. Which of the following ocean currents enclose the Saragossa Sea? In the Saragossa Sea, idu pathinga appadina enga irukumna, the North Atlantic region la irukkaradhaanga in the Saragossa Sea. Seringla Atlantic region pathinga appadina idu North America, apdiye followed by South America, inda pakkam Europe. இந்த இடத்துல இருக்கதாங்க சரகோசா சி சரியா. இந்த நார்த் அட்லாண்டிக் தான் அட்லாண்டிக் ஓஷன். யூரோப், ஏசியா, ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா அண்ட் நார்த் அமெரிக்கா சரிங்களா. இங்கேதான் இருக்கிறது அட்லாண்டிக் ஓஷன், இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சி தான் என்ன அப்படின்னா சரகோசா சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை நேமிங் இட் செல்ஃப் இன்ட்ரெஸ்டிங்க. இந்த சரகோசா சிக்கு இந்த நேம் எப்படி கிடைச்சது அப்படின்னா, இந்த சீல இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் சீவீட், எ ஃப்ளோட்டிங் சீவீட், சரகாசம், சரகாசம் அப்படின்ற சி வீட்னாலதான் இந்த சீக்கு வந்துட்டு சரகாசா சி அப்படின்ற பேரே வந்துச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீயை பொறுத்து உலகத்திலே இந்த ஒரே ஒரு சி மட்டும்தான் டசன்ட் ஹாவ் எனி லேண்ட் பார்டருங்க. இந்த சீயை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லேண்ட் பார்டருமே இருக்காது. த சி இஸ் சரௌண்டட் பை ஆல் தி கரண்ட்ஸ் அண்ட் ட்ரிஃப்டுங்க.
சரியா? இந்த மாதிரி கரண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ட்ரிஃப்ட்னால தான் இந்த சி என்க்ளோஸ் ஆயிருக்குமே தவிர திஸ் சி டசன்ட் ஹாவ் எனி டைப் ஆஃப் லேண்ட் பார்டர். திஸ் சி டசன்ட் ஹாவ் எனி டைப் ஆஃப் லேண்ட் பார்டர் ஆர் டச்சிங் எனி லேண்ட் அட் எனி வேர். சரிங்களா? இதுதான் க்வெஸ்சன். சரியா? என்க்ளோசஸ் வித், அப்போ நம்ம தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் தான். சரிங்களா? அப்போ சரியா, நார்த்ல இந்த சி வந்து நார்த்ல எது என்க்ளோஸ் பண்ணிருக்கு அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட். நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் சரகோசா சி இந்த நார்த் இஸ் என்க்ளோஸ்ட் பை நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட். அடுத்தது இதோட ஈஸ்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் என்க்ளோஸ்ட் பை கேனரி கரண்ட். இந்த ஈஸ்ட் இஸ் என்க்ளோஸ்ட் பை கேனரி கரண்ட். அதுக்கப்புறம் இதோட வெஸ்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் என்க்ளோஸ்ட் பை கல்ஃப் ஸ்ட்ரீம். Gulf Stream. அப்போ 1, 2, 3 ஆர் கரெக்ட் அப்படின்றப்ப 1, 2, 3 இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியா? இப்போ 4, அப்ப இதுவும் இல்ல இதுவும் இல்ல. அப்போ 4 கரெக்டா இல்லையான்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வி கேன் கோ வித் எய்தர் பிஆர்சி. பிஆர்சியான்னு தெரியறதுக்கு இந்த லேபரடார் கரண்ட் தான் இந்த ஆன்சரை முடிவு பண்ணும். லேபரடார் கரண்டான்னு கேட்டீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் லேபரடார் கரண்ட். த சவுத் இஸ் என்க்ளோஸ்ட் பை நார்த் அட்லாண்டிக் ஈக்வட்டோரியல் கரண்ட். North Atlantic Equatorial Current. The South. அப்ப சரகோசா சிய சுத்தி நாலு சைடு என்ன இருக்கு? North Atlantic Drift in North, Canary Current in East, Gulf Stream in West, and South is enclosed by North Atlantic Equatorial Current. சரிங்களா? நார்த் அட்லாண்டிக் ஈக்வட்டோரியல் கரண்ட். த சரகோசா சிக்கு ஏன் இந்த நேம் வந்துச்சு? சரகோசா சியோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் திஸ் ஹேவிங் நோ லேண்ட் பவுண்டரி. சரிங்களா? இதுக்கான ஆப்ஷன் என்னது? 1, 2, and 3. வாட் ஆர் த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? 1, 2, ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட், கெனரி, கல்ஃப் ஸ்ட்ரீம் அண்ட் நார்த் அட்லாண்டிக் ஈக்வட்டோரியல் கரண்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க? The insulation received by the land part of the earth is called terrestrial radiation. அப்போ இன்சுலேஷன்றது என்ன அப்படின்னா லேண்ட் பார்ட் ரிசீவ் ஆகக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். அப்போ இன்சுலேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட், இது என்னன்னு பார்ப்போம். டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து வரக்கூடிய இந்த சன்லைட் வந்து ஏர்த்தில் பட்டு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற இந்த சன் ரேஸை வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் கேசஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இந்த அட்மாஸ்பியரிக் கேசஸ் வந்துட்டு ட்ராப் பண்ணிடும். இந்த அட்மாஸ்பியரிக்ல அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேசஸ் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த ட்ராப் பண்ணி அந்த ட்ராப் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் ஆகும். அந்த அந்த லேயர், அந்த அட்மாஸ்பியர் லேயர், அந்த ட்ரோபோஸ்பியர் அப்படின்றது ஹீட் ஆகும். அதுதான் என்ன என்னன்னா டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். சரிங்களா? இந்த இது வந்து இது அப்போ டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் என்னது? த ரிஃப்ளெக்டிங் ரேஸ் பை தி ஏர்த் அட்மாஸ்பியர், ஏர்த்தோட லேண்ட் சர்ஃபேஸ் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். த இன்சுலேஷன் ரிசீவ்டு பை த லேண்ட் பார்ட் வந்து டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் கிடையாது. த ரிஃப்ளெக்டட் பார்ட் இஸ் கால் தி டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். அப்போ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். சரியா? அப்ப இன்சுலேஷன் பை த ரிசீவ்டு பை த லேண்ட் பார்ட் ஆஃப் த ஏர்த் இஸ் கால் நாட் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் இஸ் வாட் இஸ் கால் த ரிஃப்ளெக்டட் சன் ரேஸ் பை தி ஏர்த் லேண்ட் சர்ஃபேஸ். அதுதான் வந்துட்டு டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடுச்சு அப்படின்னாவே ஆப்ஷன் ஒன்று போயிடுச்சு, ஆப்ஷன் பி போயாச்சு. இருக்கிறது 2, டியும் மட்டும்தான். த அப்சார்ப்ஷன் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் பை தி அட்மாஸ்பியரிக் கேசஸ். ஆமாம், கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரியே ஏன் இது ஹீட்டட் அப் ஆகுது? இந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேசஸ் எஸ்பெஷலி கார்பன் டை ஆக்சைட் இதை ட்ராப் பண்ணி வைக்குதுன்னா ஆமாம், இட் ட்ராப்ஸ் தி டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் ஃப்ரம் தி லேண்ட் சர்ஃபேஸ் and generate the greenhouse gas effect. ஆமா, அப்ப the statement 2 is correct. இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த சன் ரேஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டு அந்த லோவர் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அப்ப கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப த ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட், 1 இஸ் ராங். அப்ப ஒன்லி 2 இஸ் கரெக்ட். சரியா?
அப்ப டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் என்னது, அந்த ரெஃப்ளெக்டட் பேக் ரேஸ் தான் நம்ம வந்து டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் சொல்றோம். அது ஹீட்டட் அப் ரேஸா இருக்கும், அதனால அங்க கூடிய அட்மாஸ்பியரிக் கேஸ் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருப்பாங்க, அதனால அந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் நம்ம சொல்றோம் கிரீன் ஹவுஸ் கேஸ் ஆர் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா, இது நம்ம விஷன் டிஃபென்ஸ்ல இருந்து நம்ம என்டிஏ என்ஏக்காக 2024க்காக ஒரு கிராஷ் கோர்ஸ் ஒன்று ஆரம்பிக்கிறோம். எப்போ ஸ்டார்ட் ஆகுது கிராஷ் கோர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா March 25. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் 25 days ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இங்கே வந்துட்டு நமக்கு வந்து அக்காமடேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்னா இது அப்ளை பண்ணவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பேட்ச். சரிங்களா, இந்த பேட்ச் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு சீக்கிரமா ஒரு குழப்பம் இருக்கும் உங்களுக்கு, நம்ம படிச்சிருக்கிறது கரெக்டா இல்லையா, நம்ம ப்ரிப்பரேஷன் வைஸ்ல கரெக்டா போயிட்டு இருக்கோமா, இதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னா நம்ம லான்ச் பண்ற என்டிஏ என்ஏ கிராஷ் கோர்ஸ். டியூரேஷன் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1 மந்த் 25 days தான் இந்த இன்டென்சிவ் ப்ரோக்ராம். சரிங்களா, என்னென்னலாம் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா கான்செப்ட் கிளாஸஸ். சரிங்களா, நமக்கு வந்துட்டு நீங்க படிச்சிருப்பீங்க வைடா எல்லாத்தையுமே கவர் பண்ணி வச்சிருப்பீங்க, இல்ல கவர் பண்ணாதவங்களும் சரி, கான்செப்ட் கிளாஸ் வாட் இஸ் ரெக்கவர்ட் டு த என்டிஏ எக்ஸாமினேஷன் தட் வி ஆர் ப்ரொவைடிங் ஹியர். அதுக்கப்புறம் 3000+ கொஸ்டின் டிஸ்கஷன் ஆன் தி ஸ்பாட்ல கிளாஸ் ரூம்லயே வச்சுட்டு நமக்கு வந்துட்டு டெய்லி கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் கொஸ்டின்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு, அப்ப இந்த மாதிரி நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றது மூலமா வி கேன் கெட் a good amount of knowledge to face that particular exam, NDA exam. சரிங்களா, real time mock test. அப்ப நம்ம வந்து concept class எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது question கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரியல் டைம் அப்பயே உட்காந்து what all are the pros and cons of the question paper, what you are facing, the difficulty, எல்லாமே real time mock tests are available here, and tips and techniques how we approach a simple techniques. இப்ப பாத்தீங்க அப்படின்னா maths லாம் வந்துட்டு ஒரு செகண்ட்ல சால்வ் பண்றவங்களும் இருக்காங்க, ஒரு 10 to 20 minutes எடுத்து சால்வ் பண்றவங்களும் இருக்காங்க. சோ வி ஆர் கிவிங் த டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் தி என்டிஏ கிராஷ் கோர்ஸ் எக்ஸாமினேஷன். தென் ஹைபிரிட் கிளாஸஸ் வி ஆர் ஹேவிங் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே இருக்கு நம்மகிட்ட. சரியா, தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இப்போ எப்படி கொஸ்டின் பேப்பர் எவால்வ் ஆகிட்டு இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய இந்த ஃப்ரீக்வெண்ட் இயர்ஸ் எப்படிலாம் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மாடியூல் எல்லாமே நம்மளோட எக்ஸ்பர்ட் டைம் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வி ஆர் ப்ரிப்பேர்ட் அண்ட் வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் யூ ஃபார் த என்டிஏ எக்ஸாமினேஷன். ஃபார் ரெஜிஸ்டர் யுவர் நேம்ஸ் என்ரோல் ஹியர் ஜஸ்ட் காலிங் திஸ் நம்பர். சரிங்களா, நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த என்டிஏ கிராஷ் கோர்ஸ்ன்றது உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய ஒரு ஃபீட்டுக்கு போய் டச் பண்றதுக்கு வி ஆர் மூவிங், வி ஆர் என்ன சொல்றது, வி ஆர் ஹெல்பிங் யூ. சரியா, வி ஆர் அசிஸ்டிங் யூ, வி ஆர் ஆல்சோ ஜாயினிங் யூ டுவர்ட்ஸ் யுவர் அச்சீவ்மெண்ட். சரிங்களா, எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா March 25. சரியா, March 25 ஏர்லி பேர்ட் ஆஃபர்லாம் கூட போய்கிட்டு இருக்கு. சரிங்களா, சீக்கிரமா என்ரோல் பண்ணிக்கோங்க உங்க நேம்ஸ். சரியா.